பத்தி உள்ள மச்சா, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. எனக்கு பண கஷ்டம் நிறைய இருக்குது. என்ன பெரிய செய்யணும், பெரிய அமௌண்ட் அடிக்கணும், வந்தே ஆகணும். அதுக்கு நீ ஏற்பாடு பண்ணு. அதான் வரேன்ற, சும்மா புலம்பிட்டு இருக்க. இன்னைக்கு நம்ம சம்பவம் அடிக்கும். முதல்ல இதுலேருந்து எப்படி வெளிவரதை நம்ம யோசிக்கிறோம். இந்த போலீஸ்காரங்கள சாதாரண இட போடாதீங்க. நம்ம காது கடுங்க, நல்ல விளக்க ஊற்றி தேடிக்கிட்டு இருப்பானுங்க. இல்ல நம்ம மாட்டிக்கமா, அந்த மாதிரிதான் இதுவும் எப்பவும் போடுதான். இத்தோட அடுத்த சப்போஸ் அப்பதான் நம்ம மீட் பண்றோம். அது வரைக்கும் ஒக்கால எந்த ஒரு கான்டாக்டோ உமால எந்த மீட்டிங்கும் இருக்கக்கூடாது. ஏய், வேலை வரும்போது ஆட்டோமேட்டிக் இன்ஃபர்மேஷன் வரும், அப்போ வந்தா போதும். இப்ப அந்த படத்தை எதுவும் போகல. சார் எவ்வளோ சார் சொன்னீங்க? பத்தச்சமா சார், ஆள் யாருன்னு சொல்லுங்க சார், ஒட்டுனே தூக்கிடுவான். ஆள் யார் தெரியுமா சார்? அட்வான்ஸ் 5 லட்சமா அண்ணா. அமௌண்ட் பெருசா இருக்கு, அப்போ சம்பவம் பெருசா இருக்கும். எதுக்கும் நம்ம ரவியை நான் கூப்பிட்டுக்கலாண்ணா. ரவிய கூப்பிட முடியாதுடா. ஏன்னா நம்ம செய்ய போறதே ரவிய தாண்டா. சொல்ற என்ன பிளான்? ஒரு சின்னதா பார்ட்டி வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். பார்ட்டியா? மயிறு பைக்கு மரம் உனக்கு எல்லாம் முடிப்பட்டுதான் கால் பண்றீங்களா? சரிடா, வச்சுக்கலாம். மச்சது கேக்குது, வராப்ல. சூப்பர் அரேஞ்ச் பண்ணி போல இருக்கே. சூப்பர். இந்த பார், இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். புரியுதுல்ல? ஏய், மச்சான், ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுது? நீங்க பாரு, நம்ம டெய்லி அடிச்சிட்டு இருக்கோம். நீங்க பசங்க ஆசைப்பட்டாங்க, நீங்க ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம். இந்த மச்சான், ஏ தடி மச்சான், ஏய் நீங்க போடல, பாட்டு தானே இது, ஊத்துக்கடா. உங்களுக்கு சொல்லட்டுமா?
நம்ம பெருசா பிளான் பண்ணுவோம். ஆனா எங்க சின்னதா மிஸ் ஆயிடும். அந்த சின்னதா மிஸ் ஆகும் தெரியுமா? அதனால நம்ம தோட்டலாம் காலி. என்னாச்சு? நாசம் பண்ணிட்டாங்கனே, நாசம் பண்ணிட்டாங்கனே பிள்ளைய. 10 வயசு குழந்தைனே அவ. அம்மா அம்மானு கத்துறது இன்னுமே காதுல கேட்டுட்டு இருக்கு. அந்த குழந்தைய பார்த்து மாந்த நாய்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நினைப்பு வருது. இப்ப இத வச்சுக்கோ, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இது பத்தலனா கூட கடைசி வரைக்கும் அடிபயர்ந்து சாகுறேன். விட்டுறதுன்னு என்ன யோசிக்கிறேன்? அந்த நாய் இங்க யார் தெரியுமா? உன் கூட தான் அவங்களை பாத்திருக்கேன். அந்த 4 பேர் நான் தான் அப்ப சொன்னேடா. பிளான் பண்ணது எல்லாம் பக்காவா தான் இருக்கும். ஆனா ஒரு சின்ன சொதப்பிளாச்சு வச்சுக்கே, டோட்டல் கொலாப்ஸ். நம்மால ஒரு ஃபோன் கால் வச்சு பிளான் பண்ணுவீங்களா? ஏண்டா முட்டாளுங்கடா, நீங்க வச்ச சிரமத்தை எப்படி விஷமா மறைச்சு? எனக்கு ஒண்ணுமே ஆகல. நீங்க எனக்கு ஸ்கெட்ச் போடுறீங்களா? இது நான் உங்களுக்கு போட்ட ஸ்கெட்ச் ராச்சி நாதாரி. உங்களுக்கு அறிப்படுத்தா 200-க்கும் 300-க்கும் படுக்கிறதுக்கு 1000 பேர் இருக்காங்களா? பாவம் அந்த 10 வயசு குழந்தை உங்களை என்னடா? உங்களை போன சொல்றப்ப முதல்ல நான் கூட யோசிச்சேன்டா. ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களே, அதான் சின்னதா ஒரு கேம் ஆடி பார்த்தேன். ஆனா நீங்க பணத்துக்காகவும் சுகத்துக்காகவும் எது வேணாலும் பண்ணுவீங்களா?